ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் எலக்ட்ரிக்கல் நண்பன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கோ அல்லது இண்டஸ்ட்ரியலுக்கோ ஒயரிங் பண்ணும்போது ஒயர் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதாவது எந்த இடத்துக்கு எவ்வளோ ஸ்கொயரிமம் ஒயர் போடணும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் எலக்ட்ரிக்கலை பற்றி பேசிக்கான விஷயத்திலிருந்து முழுமையாக கற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்கு இல்லைனா ஆஃபீஸ்க்கு இல்லைனா ஏதோ ஒரு இடத்துக்கு ஒயரிங் பண்ண போகிறோம். ஒயர் சைஸு பார்த்து ஒயரிங் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா உதாரணமாக ஒரு ஏசி ஒர்க்காக 0.5 ஸ்கொயர் mm ஒயர் போட்டிங்கன்னா அந்த ஒயரு எரிஞ்சிடும். காரணம், அந்த ஏசிக்கு தேவையான கரண்ட் ரேட்டிங் அதிகம். அதே போல் ஒரு சாதாரண எல்இடி பல்புக்கு 4 ஸ்கொயர் mm ஒயர் போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல்பு ஒர்க் ஆகும், ஆனால் அந்த இடத்துல 4 ஸ்கொயர் mm ஒயர் தேவையில்லை. ஏன்னா எல்இடி பல்பு ஒர்க்காக தேவையான கரண்ட் ரேட்டிங் கம்மி. கம்மியான இடத்துல அதிக சைஸ் ஒயர் போடுறதால தேவையில்லாமல் காசு செலவு தான் அதிகமாகும். அதனால் எந்த இடத்துக்கு என்ன ஸ்கொயரம் ஒயர் போடுறதுன்றதை பார்க்குறது ரொம்பவே முக்கியம். சரி, இப்போ அந்த ஒயர் சைஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. இது ரொம்பவே ஈஸி, பயப்பட வேண்டாம். கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனாலும் சில பேர், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எப்படிப்பா கணக்கெலாம் போட்டுன்னு உட்கார்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அவங்களுக்காக சில விஷயங்களை சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட்டு, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருட்களில் 10 ஆம்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒயரு 1000 வாட்ஸ் வரை தாங்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, சிங்கிள் ஃபேஸ் 1 HP மோட்டர் இருந்துச்சுன்னா 25 ஆம்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒயரை போடுங்க. அதே 1 HP உள்ள 3 ஃபேஸ் மோட்டர் இருந்ததுன்னா அதில் 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வரும், அதில் ஒரு ஒயருக்கு 10 ஆம்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒயரை போடுங்க. இந்த விஷயங்களை ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. வாட்ஸோ ஹெச்பியோ அதிகமாகும்போது இந்த ஆம்ஸ்களை அதிகப்படுத்திக்கோங்க. ஆனாலும் சில பேருக்கு அக்ரூட்டாக போட வேண்டி இருக்கும், எக்ஸாம்லேயோ அல்லது சில காரணங்களால் அவங்க அக்ரூட்டாக போட வேண்டியது இருக்கும். அவங்களுக்காக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், வாங்க. முதல்ல நம்ம கரண்ட்டை கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஒயர் சைஸ் கிடைக்கும். கரண்ட்டு சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டு 3 ஃபேஸ் கரண்ட்டுன்னு 2 இருக்குது. சிங்கிள் ஃபேஸ்க்கான ஃபார்முலா I = P/V × cos φ. இதே 3 ஃபேஸ் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு I = P/√3 × V × cos φ × efficiency. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் லோடில் பார்ப்போம். கரண்ட்டுடைய ஃபார்முலா என்னென்னா, I = P/V × cos φ. ஃபஸ்ட்டு நமக்கு பவர் தெரியணும். பவர்னால் நம்ம யூஸ் பண்ணுற லோடு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில உதாரணங்களை வச்சு பார்ப்போம். 100 வாட்ஸ் உள்ள ஒரு சீலிங் ஃபேனை யூஸ் பண்ணுறோம். 100 வாட்ஸ் × 1 = 100. 50 வாட்ஸ் உள்ள 2 LED பல்பை யூஸ் பண்ணுறோம். 50 வாட்ஸ் × 2 = 100. 800 வாட்ஸ் உள்ள ஒரு அயன் பாக்ஸை யூஸ் பண்ணுறோம். 800 × 1 = 800. இப்போது இதை மொத்தமாக நம்ம கூட்டினோம் அப்படின்னா 1000 வாட்ஸ் நமக்கு வருது. இந்த 1000 கூட ஃப்யூச்சர் யூசேஜ்ன்ட்டு 20% ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம ஃப்யூச்சரில் எதனா லோடு ஆட் பண்ணலாம். அந்த காரணத்துக்காக இந்த 20% அது கூட ஆட் பண்ணுறோம். 20% ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1200 வாட்ஸ் வரும். இப்போது நம்ம ஃபார்முலாக்குள்ளே போவோம். I = P/V × cos φ. பி இருக்கிற இடத்துல 1200 போட்டுப்போம். பை வி வோல்டேஜ் 220 வோல்டேஜ் இன்ட்டு 0.85. இது வந்து காஸ் பையோடைய வேல்யூ, அதனால் 0.85 போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 6.417 ஆம்ஸ் கிடைக்கும். இப்போது வந்து நமக்கு 6.4 ஆம்ஸ் வந்திருக்கு, 7 ரேஞ்சுக்கிட்ட வந்திருக்கு. அதனால தான் நம்ம சொன்னோம், 1000 வாட்ஸுக்கு 10 ஆம்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒயரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுவே சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு நமக்கு ஒயர் சைஸு மாறுபடும். அது எப்படின்னு பார்ப்போம். 1 HP மோட்டரை எடுத்துப்போம். 1 HP மோட்ரு எத்தனை வாட்ஸ்னு நமக்கு தெரியும், 746 வாட்ஸ் வரும். இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே அப்ளை பண்ணுவோம். I = P/V × cos φ பார்த்தோம். பி பவர் இருக்கிற இடத்துல 746 வாட்ஸு, பை வோல்டேஜ் 220 × cos φ வேல்யூ வந்து 0.85. இதை டோட்டலாக போட்டோன்னா நமக்கு 3.9 ஆம்ஸ் வரும். இப்போ நம்ம இந்த 3.9 ஆம்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒயரு 1 HP மோட்டருக்கு போட்டால் போதுமான்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. ஏன்னா மோட்டரை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் கரண்ட், ஸ்டார்டிங் கரண்ட் 2 இருக்குது. நம்ம இப்போ கண்டுபிடிச்சது ரன்னிங் கரண்ட்டுடைய வேல்யூ தான் இந்த 3.9 ஆம்ஸு. இதே ஸ்டார்டிங் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் கரண்ட்டை விட 6 லிருந்து 7 மடங்கு அதிகமாக இருக்கும் ஸ்டார்டிங் ஆகிற நேரத்தில். அப்போனா நம்ம 3.9 ஆம்ஸ் × 6 6 மடங்கு போட்டிங்கன்னா 23.4 ஆம்ஸ், அதாவது 23.4 ஆம்ஸ் வரும். அதனால தான் நம்ம சொன்னோம், 25 ஆம்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒயரை நம்ம சிங்கிள் ஃபேஸ் 1 HP மோட்டருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். அடுத்தது 3 ஃபேஸ் கரண்ட்டில் ஒர்க் ஆகிற பொருளுக்கு எப்படி நம்ம ஒயர் போடுறது அப்படின்னு பார்ப்போம். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி 3 ஃபேஸ் மோட்ரு, அப்புறம் பெரிய பெரிய மிஷின்லேயும் நமக்கு 3 ஃபேஸ் மோட்டர் தான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இடத்துல நமக்கு இந்த ஒயர் சைஸு ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்கும். அதனால் இந்த கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
I = P/√3 × V × cos/efficiency. இப்போ உதாரணமாக ஒரு 1 HP 3-phase மோட்டர் எடுத்துப்போம். நம்ம 1 HP உடைய வாட்ஸ் தெரியும், 746 வாட்ஸு. இப்போ நம்ம I = ஃபார்முலா பார்த்தோம், அந்த P போடுற இடத்துல வந்து 746/√3. ரூட் த்ரீ வேல்யூ வந்து 1.732 × வோல்டேஜ், இது 3-phase வோல்டேஜ், அதனால் 415 வோல்டேஜ். இன்ட்டு காஸ் பை வேல்யூ வந்து 0.8 × எஃபிஷியன்சி வந்து 0.9. அதாவது எஃபிஷியன்சின்னா என்னென்னா, அந்த மோட்டர் வந்து இன்புட் வாங்கி அவுட்புட் வந்து எவ்வளோ கொடுக்குது, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் 100% கொடுக்கறது ரொம்பவே ரேரு, அதனால் நம்ம 0.9 90% கிட்ட கொடுக்கும், அதனால் 0.9 வச்சு போடுறோம் நம்ம. இதுதான் வந்து எஃபிஷியன்சியுடைய வேல்யூ, இதை தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இது லாஸ்ட்டாக என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.44 1486 இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இதுவே இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 1 HP மோட்டர் வச்சு தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். இதே நீங்கள் 2 HP 3 HP இந்த மாதிரி போடுறீங்க, இந்த மாதிரி மோட்டருக்கு அங்கே இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒயரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 HP எவ்வளோ போட்டிருக்கோம், 746 வாட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது அப்படியே போட்டு அந்த நீங்கள் எத்தனை ஹெச்பியோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது 746 × 3 HP 3, அதே 4 HP 4, இதை மல்டிப்ளை பண்ணி இதில் வர ஆன்சர் என்ன வருதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு 746 வாட்ஸ் 1 HP, இப்போ நீங்கள் 3 HP நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 746 × 3 போட்டிங்கன்னா 2238 வாட்ஸ் வரும். இந்த வாட்ஸை தான் நீங்கள் இந்த பவர் ஃபார்முலா பவரில் யூஸ் பண்ணணும். இங்கே பவர் ஃபார்முலாவில் 746 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா 2238 வாட்ஸ் போட்டு √3 வேல்யூ வோல்டேஜ் காஸ் பை இன்ட்டு எஃபிஷியன்சி, இப்படி தான் நீங்கள் போடணும். சரி, இப்போ நம்ம 1 HP மோட்டர் பார்த்துட்ருக்கோம். இதோட லாஸ்ட் ஆன்சர் வந்து 1.4 ஆம்ப்ஸ் கிடச்சிது. நம்ம மோட்டரை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே பார்த்தோம், மோட்டரில் ஸ்டார்டிங் கரண்ட் ரன்னிங் கரண்ட்டு ரெண்டு இருக்குது. இப்போ நம்ம கிடச்சிருக்க வேல்யூ வந்து ரன்னிங் கரண்ட்டுடைய வேல்யூ. இப்போ நம்ம ஸ்டார்டிங் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் கரண்ட்டை விட 6 to 7 மடங்கு அதிகமாக இருக்கும்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணோம்னா 1.4 × 6 போட்டோம்னா நமக்கு 8.6 ஆம்ப்ஸ் கிடைக்கும். இதனால தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், 3-phase மோட்டருக்கு வந்து நம்ம ஒரு ஒயருக்கு, அதாவது 3-phase ஒரு நியூட்ரல் இருக்குது, ஒரு ஒயருக்கு 10 ஆம்ப்ஸ் கெப்பாசிட்டிக்கு மேலே இருக்கிற ஒயரை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இந்த கால்குலேஷனு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் நமக்கு வந்து இந்த ஒயர் எவ்வளோ ஆம்ப்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு ஒரு கம்பெனிலையும், அதாவது ஃபினோலெக்ஸ், ஆர்பிட்டு, ஆர்ஆர் கேபிள், இல்லை ஹெவல்ஸ், இந்த மாதிரி கம்பெனியில் அவங்க தயாரிக்கும் போதே அந்த அந்த ஒயருக்கு எவ்வளோ ஆம்ப்ஸ்க்குள்ளே இது கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒயர் காயிலில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் ஒயர், அதாவது அந்த இதை வந்து நீங்கள் அந்த கம்பெனி பிராண்டை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ஒயர் வந்து 1.2 mm ஒயர், 2.5 mm ஒயர் வந்து எவ்வளோ ஆம்ப்ஸ்க்குள்ளே இது தாங்கும் அப்படின்னு அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் எந்த ஒயரை சூஸ் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். இப்போ அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு காட்டுறேன், நல்லா பாருங்கள். அதே சமயத்தில் அவங்க எப்படி அந்த லிஸ்ட்டை கால்குலேஷன் பண்ணி ஆம்ப்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஒயரில் இருக்கிற மல்டி கோரில் வந்து ஒரு ஒரு கம்பியும் வந்து எத்தனை கம்பி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஆம்ப்ஸ் வேரியேஷன் ஆகும். அதே சமயத்தில் அந்த கம்பியுடைய ஒரு கம்பியுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குது அதை வச்சு நமக்கு வந்து வேரியேஷன் ஆகும் ஆம்ப்ஸு. அதே சமயத்தில் அவங்க மேலே போட்டிருக்க இன்சுலேஷனுடைய குவாலிட்டி, அதனுடைய திக்னஸ்ஸு, அதை பொறுத்து ஆம்ப்ஸ் மாறுபடும். அதை வச்சு தான் வந்து அந்த கம்பெனி ஒரு ஒரு கம்பெனி பிராண்ட்லேயும் வந்து ஆம்ப்ஸை வந்து ஒரு ஒரு ஒயருக்கும் அவங்க கால்குலேஷன் பண்ணி லிஸ்ட்டை வந்து வெளியிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த சாட்டில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இதுதான் வந்து அந்த லிஸ்ட்டு. இது வந்து ஹெவல்ஸ் கம்பெனியுடையது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒயருடைய ஸ்கொயர் எம்எம் கொடுத்துருவாங்க. இதில் வந்து 0.5 mm, 0.75 mm, 1 mm, 1.5 mm, 2.5 mm இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற கம்பி, அந்த கம்பி எத்தனை கம்பி இருக்குது, அதனுடைய ஒரு கம்பியுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குது. அதாவது 0.5 mm 16 கம்பி இருக்கும், அதாவது மல்டிகோரு, மல்டிகோரில் வந்து 16 கம்பி இருக்கும், ஒரு ஒரு கம்பியும் வந்து 0.2 mm திக்னஸில் இருக்கும். மூணாவது ரோவில் பார்த்திங்க 0.6 mm போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஒயருக்கு மேலே இன்சுலேஷனுடைய திக்னஸ், அந்த இன்சுலேஷனுடைய திக்னஸ் வந்து 0.6 mm இருக்குது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஒயர் வந்து எவ்வளோ டயாமீட்டரில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருவாங்க, அதாவது ஃபைனலாக எவ்வளோ திக்னஸில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து இவங்க ஆம்ப்ஸை கால்குலேஷன் பண்ணுவாங்க. இப்போ அஞ்சாவது ரோவில் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஒரு ஒரு ஒயருக்கும் எவ்வளோ கெப்பாசிட்டி வரைக்கும் தாங்கும் அப்படின்ட்டு இந்த ஆம்ப்ஸ் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது 0.5 mm ஒயரு 5 ஆம்ப்ஸ் கெப்பாசிட்டி வரைக்கும் தான் தாங்கும், இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே பாருங்கள், 1 mm, 1.5, 2.5 இதெல்லாம் இருக்குது. இந்தந்த ஒயர் வந்து இவ்வளோ ஆம்ப்ஸ் கெப்பாசிட்டி வரைக்கும் தான் தாங்கும் அப்படின்ட்டு நம்ம இதில் பார்த்துக்கணும். இந்த லிஸ்ட்டை பார்த்து தான் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ, என்ன ஆம்ப்ஸ் நமக்கு கிடச்சிருக்கோ, அந்த ஆம்ப்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒயரை போடலான்னு நம்ம இந்த லிஸ்ட்டை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கம்பெனி கம்பெனி டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் ஒயர் எந்த ஒயர் கம்பெனி வாங்குறீங்களோ அந்த ஒயருடைய லிஸ்ட்டை எடுத்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஆர்பிட்டை போய் பார்ப்போம்.
இந்த ஆர்பிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் எம்எம் கொடுத்துருவாங்க, 0.75 ஒன் ஸ்கொயர் எம்எம், 1.5 ஸ்கொயர் எம்எம் இந்த மாதிரி. ரெண்டாவது ரோவில் வந்து அதனுடைய கம்பி ப்ளஸ் ஒரு கம்பியுடைய திக்னஸ், எத்தனை கம்பி இருக்கும் அதில் ஒரு கம்பி எத்தனை எவ்வளோ திக்னஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0.75 வந்து 11 கம்பி இருக்கும், ஒரு கம்பி வந்து 0.3 எம்எம் திக்னஸில் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 0.75 ஸ்கொயர் எம்எம் வந்து 9 ஆம்ஸ்க்குள்ளே வந்து கெப்பாசிட்டி இருக்கும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கம்பெனி கம்பெனி மாறுபடும். உதாரணத்துக்கு வந்து 1.5 ஸ்கொயர் எம்எம் இதில் வந்து 13 ஆம்ஸ் வரைக்கும் தான் தாங்கும்னு போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் ஹெவல்ஸில் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் எம்எம் வந்து 18 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும்ட்டு அதில் இருந்தது. அதனால் இது வந்து நீங்கள் கம்பெனி கம்பெனி மாறுபடும். அதனால் நீங்கள் ஒரு ஒரு கம்பெனியுடைய லிஸ்ட்டை எடுத்தும் பார்த்துங்க. மேபி நான் இன்னொரு விஷயமும் இதில் யோசிக்கிறேன், இந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம டூப்ளிகேட் மெட்டீரியல் இருந்தால் கூட இந்த லிஸ்ட்டை வச்சு அந்த அதில் இருக்க கம்பியும் இதில் இருக்க கம்பியும் அதனுடைய திக்னஸ் இதனுடைய திக்னஸ் இதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி கூட டூப்ளிகேட் மெட்டீரியலா இல்லை இது ஒரிஜினல் பிராண்டு தானு கூட கண்டுபிடிக்கலாமோன்னு தோணுது. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், மேபி வந்து பிரயோஜனம் அளிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இது இன்னும் வந்து ஆர்ஆர் கேபிள், ஃபினோலெக்ஸ் இதனுடைய லிஸ்ட்டு கூட இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை அந்த லிங்க்கை போய் டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள். அதில் ப்ரைஸ் லிஸ்ட்டும் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்த்து பயனடைங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. மேலும் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவை கொடுக்க முயற்சி பண்ணுறோம். ஓகே நன்றி நண்பர்களே. உங்களுடைய நேரங்களை யூஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடிய வீடியோவை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர், ஒரு லைக். வாங்க கற்போம், கற்பிப்போம்.